நிலம் இருதயம் கொடுக்குறோம். உன்னோட ஆசீர்வாதம் எல்லாம் உள்ளே இருக்கு. பழைய ஏற்பாட்டை எல்லாம் மேல பாத்துக்கணும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உள்ளே பாரு, உள்ள இருந்தா வருது எல்லாம். சகல் ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்து கையை தட்டி கொடுத்த அவருக்கு ஆமே. சுத்த பாஷனா என்னன்னா தேவன் பேசுகிறது போல் மாற வேண்டும். ஒன்று, என்னுடைய அழுக்கேது நீக்குகிறது. இரண்டாவது, அந்த ரட்சிப்பு என்கிற ஊற்று எனக்குள்ளே கனிகளை கொண்டு வருகிறது. மூன்றாவது, எனக்குள்ளே ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் அது கொண்டு வருகிறது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்பாய், வற்றாத பார்த்தீங்களா. இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடக்கவே இல்லை. எங்கே தான் நடந்துச்சு? அந்நாளிலே, அந்நாட்களிலே. அதுதான் சார், இது காலத்தின் விசேஷம். இது நம்முடைய விசேஷம் அல்ல, இது காலத்தின் விசேஷம். ஒன்று பேதுரு சொல்லப்படுகிற அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்கள். அந்த காலத்தின் விசேஷத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் த லாஸ்ட் பேட்ச் ஆஃப் த டெசார்டிகுலஸ் லைஃப் அண்ட் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் த லைஃப் ஆஃப் கேனன். ஆமென். நீங்கள் கானானுடைய வாழ்க்கையில் முத பேட்ச் நீங்க. ஆமாம், டெசார்டிகுலஸ் லைஃபோட கடைசி பேட்ச் நம்ம. ஆமென். அந்நாட்களிலே காலத்தின் விசேஷம் மாறுகிறது. உள்ள இருந்து அடுத்த ஜென்ரேஷன் உள்ள போகும்போது அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறுகிறதா இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள் வாழுவதற்கு தன் அருமையான மகளே மகனை அழைத்திருக்கிறான். இதற்கு முன்பாக நாம் கேட்ட செய்தியில் பல விஷயங்கள் இங்கு கழிந்து போடப்பட்டு புதிய ஒரு மறுரூபத்துக்குள் நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும். பழைய செய்திகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவற்றிலிருந்து, அந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் கழுவப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு தான் நீங்கள் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புதிய காணான் வாழ்க்கைகள் கடந்து செல்ல முடியும். அந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? வனாந்திரத்தில் எந்திரிச்சோன்னா வானத்தை பார்க்கணும், காணானில் எழுந்திரிச்சோன்னா பூமியை பார்க்கணும். இனிமேல் அங்கே இருக்கவனுக்கு அங்கே இருந்தால் வரும் எல்லாம், மேலே இருந்து. இங்கே இருக்கிறவனுக்கு எல்லாம் கீழே இருந்து வருது. நிலம் இருந்து என் கொடுக்குது. உன்னோட ஆசீர்வாதம் எல்லாம் உள்ளே இருக்கு. பழைய ஏற்பாட்டெல்லாம் மேலே பார்த்துக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உள்ளே பாருன்றார். உள்ளே இருந்தால் வருது எல்லாம். சகல் ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்து கையை தட்டி கொடுத்த அவருக்கு ஆமே. ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமே, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் எனக்குள் இருக்கிறது. நான் செழிப்பாயிருப்பேன். கழுகுக்கு எப்போ வந்து இளமை திரும்ப வரும் தெரியுமா? கழுகுக்கு எப்பொழுது இளமை வந்து திரும்புது? பழைய சிறகுகளை உதிர்க்கும் போது புதிய சிறகுகள் வளர்கிறது. நீங்கள் பழைய வெளிப்பாடுகளையும் பழைய போதனைகளையும் எப்பொழுது உதிர்த்து விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் புதிய வெளிப்பாட்டிற்குள்ளே புதிய ஜீவனுள்ளவர்களாய் நீங்கள் பறக்க முடியும். என் பழச நான் விடமாட்டேன், எங்கள் தாத்தா சொன்னதை விடமாட்டேன், எங்கள் பெரியோர்கள் சொன்ன விடமாட்டேன்னு சொன்னீங்கன்னா, பவுல் சொன்னான், என் முன்னோர்களுடைய பாரம்பரியத்திற்காய் வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். கத்தர் சொல்றதுல வைராக்கியமா இல்லையா? எங்க சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, வாடி வா. அந்நாட்களில் எங்களுக்கு அப்படின்னு தொடங்க, பெரியவர்கள் அப்படின்னு தொடங்கினாலே இவர் சவுல்னு அர்த்தம், தேவனால் அப்படின்னா பவுல்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, பாரம்பரியங்களுக்கு பக்தி வைராக்கியமா இருப்பதல்ல. அப்ப இந்த பழைய ரெவலேஷன் நீங்க உதுத்து விடும்போது உங்களுக்குள்ள புதிய விஷயங்கள் வளருவதற்கு அது எளிதாயிருக்கிறது. இன்றைக்கு தேவன் ஒரு புது விஷயத்தை சொல்லும்போது நான் அங்கீகரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய மொழி வளம் கூட கூட, மொழி வளம் கூட கூட தேவன் உங்கள்கிட்ட பேசுகிற ஸ்டைல் என்ன செய்யுது? மாறுது. உங்களுக்கு ஒரு 10 வெக்காபுலரி தெரியும் அப்படின்னா ஒரு நல்ல பிரசங்க அந்த 10 வெக்காபுலரிக்குள்ளே தான் பேசணும். நான் வந்து ஒரு புதுசாக 4 வெக்காபுலரி படிச்சுட்டு வந்திருக்கிறேன், சிலர் இருக்காங்க. இன்னைக்கு நான் படித்த வெக்காபுலரி யூஸ் பண்ணிடுவேன். அடப்பாவி, உன்னுடைய நோக்கம் என்ன? ஜனங்களை புரிய வைக்கிறது. அப்போ ஒரு நல்ல பிரசங்கி என்ன செய்கிறான்னா, அவனுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதுக்குள்ளே இருந்து பேசுகிறான். அப்படித்தான் தேவன் இதுவரைக்கும் நம்மள்கிட்ட பேசினாரு. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தேவன் அடுத்த விஷயங்கள் நம்மிடத்தில் பேசுகிறார். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஊற்று இருக்குது.
அந்த ஊற்று உங்கள் பாவத்தையும் அழுக்கையும் கழுவி கொண்டு இருக்குது. அந்த ஊற்று உங்களுக்கு கனிகளை கொடுக்க வைக்கிறது. எனக்கு அதான் கொஸ்டினே. இவ்வளவு காலம் வந்து நீ ரட்சிக்கப்பட்ட என்ற கபா 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 கபான்னு அந்நிய பாஷையை பேசினேன், ஆனால் இன்னும் உனக்குள்ள அகங்காரமும் ஆணவமும் வந்து லீடருக்கு கீழ்ப்படியாத தன்மையும் இருக்கும் என்றால் உன்னைக்கே ஊற்று உள்ளே இருக்கா வெளியே இருக்கா? அதான் கேள்வி. உள்ளே இருக்கிறது என்றால் கனி தரும். அது யோசிப்புனா கேரக்டர்னா குணமியா யோசிப்பும் நம்ம யோசித்தோம்னா ஒருத்தன் அப்படி ஒரு பவியமான ஒருத்தன் தான் தெரியும் பாருங்க. கனி தரும் திராட்சை செடி நீரூற்றண்டையில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீரூற்றண்டையில் இருக்கிற அந்த செடிக்கு கனி கொடுக்கறது ஈஸியாக வருமா? கஷ்டமாக இருக்காது. எஃபர்ட்லெஸ். எல்லாம் சொல்லுங்க எஃபர்ட்லெஸ். அப்படியே கேரக்டர் மாறிக்கிட்டு கை தட்டுங்க சார். ஆமென். தட் இஸ் குட்.